புதுச்சேரியில் பனிமனையில் இருந்து பழுது நீக்கி கொண்டு வரப்பட்ட வேன் ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முக சுந்தரம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் நவீனா. புதுச்சேரி எல்லப்பிள்ளை சாவடி பகுதியை சேர்ந்தவர் பச்சையப்பன் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவரது சுவராஜ் மஸ்தா வேன் ஒன்று பழுதானதை அடுத்து விழுப்புரத்தை சேர்ந்த ஓட்டுநர் கந்தசாமி என்பவர் புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள பனிமனைக்கு எடுத்து சென்று விட்டு பழுது பார்த்து பின்பு மீண்டும் வழுதாவூர் சாலை வழியாக எல்லப்பிள்ளை சாவடி நோக்கி பாலே பாலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென பின் சீட்டில் இருந்து புகை கிழுவதை புகை மற்றும் நெருப்பு வருவதை பார்த்த அவர் வேனை நிறுத்தி விட்டு சென்று பார்த்தபோது அந்த தீயானது மலமளவென எரிய தொடங்கியது. இதனையடுத்து ஓட்டுநர் கந்தசாமி தீயை அணைக்க முற்பட்டார். ஆனாலும் தீயானது அணையாமல் மீண்டும் பரவ தொடங்கியதை அடுத்து அவர் உடனடியாக கீழே இறங்கினார். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் மற்றும் வெள்ளினூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் உடனடியாக தீயணைப்பு துறையினர் அப்பகுதியில் வந்து வேனின் மீது தண்ணீர் பாய்த்து தீயை அணைத்தனர். அதாவது வேனானது பழுது பார்த்து பட்டறையிலிருந்து கொண்டு வந்த அந்த பகுதியில் அங்கு உள்ள அந்த வேனில் உள்ள மின் ஒயர் வந்து தீப்பற்றி எரிந்து அந்த வேன் முழுவதும் எரிந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.